எருசலேமில் இயேசுவுக்கும் மற்றவர்களுக்கும் இடையே நடைபெற்ற சில சர்ச்சைகள் குறித்து மார்க்கு எழுதின சுவிசேஷத்தில் என்ன சொல்லியிருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த வர பாடத்தில் 9 நிகழ்ச்சிகளை நாம் பார்க்கிறோம். இயேசுவானவர் எருசலேமிலே வெற்றி பிரவேசம் செய்தார். இயேசுவானவர் உண்மையில் யார் என்பதை அதன் மூலமாக வெளிப்படுத்தினார். ஒரு மரத்தை சபித்தல், ஆலயத்தை சுத்திகரித்தல் ஆகிய இரண்டையும் செயல்முறை ஓமைகளாக இயேசு காண்பித்தார். ஜெபத்தில் தேவனுடைய திட்டம் என்ன, குத்தகைதாரர் நிலையில் தேவனுடைய திட்டம் என்ன என்பதை, தேவ திட்டத்தை பற்றிய சில உண்மைகளை விளக்குகிறார். யாருடைய அதிகாரம், வரி செலுத்தலாமா என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னதில் இயேசுவானவரின் ஞானம் வெளிப்படுகிறது. உயிர்த்தெழுதல் உண்டா, பிரதான கற்பனை எது என்கிற கேள்விகளுக்கு இயேசு பதிலளித்த போது இயேசுவானவருடைய வேத அறிவு நமக்கு புரிகிறது. இப்போ எல்லாவற்றிலும் நாம் அறிய வேண்டிய ஒன்று என்னவென்றால், நமக்கு கிடைத்திருக்கிற சாட்சியம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதாகும். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் செயல்படுவது நமக்கு எந்த விதத்தில் நன்மை தரும் என்பதை மனதில் யோசித்தவர்களாக இந்த பாடத்தை படிக்கும்படி உங்களிடத்தில் அன்போடு வேண்டுகிறேன். ஜெபம் பண்ணுவோம். யோசனையில் பெரியவரும் செயலில் வல்லவருமான பரமபிதாவே, அவனவனுக்கு அவனவனுடைய வழிக்கு தக்கதாகவும் அவனவனுடைய கிரியைகளின் பலனுக்கு தக்கதாகவும் அளிக்கும்படி உம்முடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாய் இருக்கின்றதால் எங்கள் வழிகளில் நாங்கள் செய்ய வேண்டிய மாற்றங்களை எங்களுக்கு இந்த நாளிலே நீர் உணர்த்த வேண்டும். அதற்காக நாங்கள் உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்படைக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளும். எங்களுடைய புத்தியை விசாலமாக்கி எங்கள் மனதின் கண்களை திறந்து உம்மை பார்ப்பதற்கு எங்களுக்கு இந்த நாளிலே உதவி செய்ய வேண்டுமாய் எங்கள் அருமநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென். ஜான் ஹெஸ் யோடர் என்பவர் தேவனுடைய ராஜ்யம் பற்றி இவ்வாறு விளக்குகிறார். லாவோஸ், வியட்நாம் என்ற இரண்டு நாடுகள் தூரக்கிழக்கு பகுதிகளில் இருக்கின்றன. இந்த நாடுகள் ஒன்றை ஒன்று ஒட்டி இருந்த நாடுகள். அவர்கள் சுயாதீனமாக செயல்பட ஆரம்பித்த நாட்களில் இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே எல்லை வரையப்படவில்லை. எல்லைப்பகுதியில் இரண்டு நாட்டு மக்களும் குடியிருந்தார்கள். எல்லை எவ்வாறு வரைவது, எந்த மக்களை எந்த விதத்தில் லாவோசியர் அல்லது வியட்நாமியர் என்று சொல்வது என்கிற ஒரு கேள்வி எழும்பியது. எந்த குடும்பத்துடைய வரியை லாவோஸுக்கு செலுத்த வேண்டும், எந்த குடும்பங்களின் வரியை வியட்நாமுக்கு செலுத்த வேண்டும் என்கிற கேள்வியும் எழும்பியது. அதற்காக லாவோஸ் அரசாங்கத்திற்கும் வியட்நாம் அரசாங்கத்துக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடந்து ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்தார்கள். அந்த எல்லைப்பகுதியில் நீளம் குறுகிய அரிசி சோறு சாப்பிட்டு கம்பு மேல் நிறுத்தப்பட்டுள்ள வீடுகளிலே குடியிருந்து இந்திய முறை பாம்பு அலங்காரம் செய்திருக்கிற வீடுகளிலே குடியிருந்து தங்கள் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிற அனைவரும் லாவோசியர். நீளமான அரிசி சாப்பிட்டு தரையில் வீடு கட்டி சீன முறை பாம்பு அலங்காரம் செய்து வாழ்கிற எல்லோரும் வியட்நாமியர். எனவே இந்த கலாச்சார வித்தியாசத்தின்படி யாரெல்லாம் லாவோசியராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் லாவோஸுக்கும், யாரெல்லாம் வியட்நாமியராக வாழ்கிறார்களோ அவர்கள் அனைவரும் வியட்நாமுக்கும் வரி செலுத்த வேண்டும் என்று ஒரு தீர்மானத்திற்கு வந்தார்கள். இரண்டு தேசத்தின் மக்கள் அங்கே எந்த நிலப்பிறப்பில் வாழ்கிறவர்கள், எந்த நாட்டினர் என்று சொல்வதற்கு வழி இல்லை. ஆனால் எந்த கலாச்சார முறைப்படி வாழ்கிறவர்கள், எந்த தேசத்தார் என்று சொல்வதற்கு தீர்மானம் செய்தார்கள். தேவனுடைய ராஜ்யம் என்பதற்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. அவர்கள் இந்த உலகத்தின் கலாச்சாரங்களை பின்பற்றுகிறவர்களாக இல்லாமல் ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்தை உடையவர்களாக இருப்பார்கள். அப்படி இல்லாமல் உலக கலாச்சாரத்தை முக்கியப்படுத்துகிறவர்கள் இந்த உலகத்தின் மக்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை பின்பற்றுகிறவர்கள் தேவனுடைய மக்கள். யாரெல்லாம் தேவனுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுகிறவர்கள் என்று நாம் யோசித்து பார்த்தார், தேவனை தங்கள் சொந்த ராஜாவாக கொண்டு
அவர் சொல்கிறபடி வாழ்கிறவர்கள்தான் தேவனுடைய ராஜ்யத்தின் கலாச்சார மக்கள் என்று நாம் எளிதாக சொல்லிவிடலாம். அப்படிப்பட்டவர்கள் எப்படி வாழ்வார்கள் என்பதை வேதாகமம் முழுவதிலும் நாம் பார்க்கிறோம், இன்றைக்கும் நாம் பார்க்க இருக்கிறோம். இயேசுவானவர் அவருடைய பிள்ளைகளை பரலோகத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக வந்தார். அதற்கான ஊழியத்தையும் அவர் செய்து கொண்டிருந்தார். அவர் யார் என்பதை சிலர் மாத்திரமே புரிந்து கொண்டார்கள். அவர் சர்வலோகத்தின் ராஜா, சர்வத்தையும் படைத்தவர் என்கிற உணர்வு இருந்திருந்தால் சீஷர்கள் கூட வித்தியாசமாக வாழ்ந்திருப்பார்கள். வாயினால் சொன்ன போதிலும் கூட அவர் யார் என்பதை முற்றிலுமாக புரிந்து கொள்ள முடியாத நிலைதான் இருந்தது. அதற்கு காரணம் அவர்களுடைய தவறான எதிர்பார்ப்புகள், தவறான எண்ணங்கள். இந்த நாளிலே நம்முடைய ராஜாவை, நம்முடைய இரட்சகரை, நம்மை படைத்தவரை சரியாக நாம் புரிந்து கொள்ளப் போகிறோமா என்பது தான் முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. பூமியில் அவர் வாழ்ந்த நாட்களில் தாம் யார் என்பதை இந்த கடைசி வாரத்தில் ஒரு நாளில் அவர் வெளிப்படுத்துகிறார். கடைசி வாரம் துவங்குகிறது. முதல் நாளில் இயேசுவானவர் செய்த செயலானது அவர் யார் என்பதை பகிரங்கமாக வெளிப்படுத்தியதாக இருந்தது. இயேசு உண்மையில் யார்? அவர் சர்வலோகத்தையும் படைத்தவர், சர்வலோகத்தின் ராஜா. எல்லா கனமும் மகிமையும் அவருக்கு உரியது. இந்த உலகத்தின் ராஜாக்களும் பெரியவர்களும் அவருக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. இந்த புரிந்து கொள்ளுதல் இன்றைக்கு நமக்கு இருந்ததென்றால் இந்த ராஜாவை மேன்மைப்படுத்தி நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்பதை யோசித்து பாருங்கள். தாம் யார் என்பதை பகிரங்கமாக வெளிப்படுத்துவதற்கு இயேசு என்ன செய்தார்? சகரியா 9 அதிகாரத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கிறது. சியோன் குமாரத்தியே மிகவும் கழிவுறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். எருசலேமில், எருசலேம் இருக்கிற சபைக்கு அதனுடைய ராஜா வருகிறார். அவர் எப்படி வருகிறார்? அவர் நீதி உள்ளவரும், ரட்சிக்கிறவரும், தாழ்மை உள்ளவரும். பெண் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாயிருக்கிறார். பெண் கழுதை, கழுதை குட்டி என்று இரண்டை அங்கே சொல்லியிருக்கிறது. பெண் கழுதை என்பது நமக்கு தமிழ் மொழிபெயர்ப்பில் காணப்படவில்லை. ஆனால் அதற்கான மூல மொழி வார்த்தை பெண் கழுதை என்பது தான். இரண்டு கழுதைகள் மேலே அவர் ஏறி வர முடியாது. கழுதை குட்டியின் மேல் தான் ஏறி வருகிறார். இங்கே பெண் கழுதையும் சேர்த்து சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. பெண் கழுதையோடு இன்னும் ஒட்டி கொண்டிருக்கிற கழுதை குட்டி வேறு எந்த வேலைக்கும் பயன்படுத்தப்படாத ஒன்று. எனவே அந்த கழுதை குட்டியின் மேலே ராஜா ஏறி வருவது தான் சரியான முறைமை. ராஜா ஏறி வருகிற கழுதையை அதற்கு முன்பு வேறு யாரும் பயன்படுத்தியிருக்காமல் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். இங்கே அதைத்தான் இங்கே சொல்கிறார். அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நீதி உள்ளவர், நம்மை பாதுகாக்கிறவர். இவ்வளவு வல்லமை அவரிடத்தில் இருந்த போதிலும் அவர் தாழ்மை உள்ளவராக இருக்கிறார். தான் யார் என்பதை முற்றிலும் மறைத்து ஒரு மனிதனாக இந்த பூமியில் வாழ்ந்தார். அந்த நாட்களில் கடைசி வரைக்கும் தாம் யார் என்பதை அவர் பகிரங்கமாக வெளிப்படுத்தாவிட்டாலும் கடைசி வாரத்தின் முதல் நாளில் தாம் யார் என்பதை காட்டுகிறார். பெத்தானிய பக்கத்தில் வருகிறார்கள். சீஷர் இடத்துல இயேசுவானவர் ஒன்று சொல்லுகிறார். ரெண்டு பேரை அழைத்து, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அங்கே மனுஷர் ஒருவரும் ஒரு காலம் ஏறியிடாத ஒரு கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதுதான் பெண் கழுதையின் மேலும் கழுதை குட்டியின் மேலும் என்று சொல்லப்படுகிறது. அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்கிறார். யாராவது என்ன செய்கிறீர்கள் என்று கேட்டால் சொல்லுங்கள், எங்கள் குரு கொண்டு வரும்படியாக சொன்னார் என்று சொல்லுங்கள், அவன் அனுப்பிவிடுவான் என்று சொல்கிறார். அப்படியே நடந்தது. ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் சொல்லும்போது அந்த செயலை செய்வதற்கு ஆண்டவர் ஒரு ஆளை ஏற்படுத்தியிருந்தால் அவர் எந்த எதிர்ப்பும் இல்லாமல் அந்த வேலையை செய்து முடித்து விடுவார். அந்த நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேண்டும். நம்முடைய இயேசு ராஜாதி ராஜா, சர்வமும் அவருடைய கட்டுப்பாட்டிற்குள் இருக்கிறது. இந்த நம்பிக்கை நமக்கு பெருகும்போது
நாம் மற்றவர்களை நடத்துகிற விதம் வித்தியாசமானதாக இருக்கும். யாரையும் பார்த்து அவர்கள் நமக்கு இடைஞ்சல் பண்ணிவிடுவார்கள் என்கிற பயமே நமக்கு இருக்காது. அந்த பயம் இல்லை என்றால் எல்லாரிடத்திலும் நாம் அன்பாக இருக்க ஆரம்பித்து விடுவோம். இவன் எனக்கு எதிரி, இவன் என்ன செய்வானோ என்கிற கேள்வி எழும்புவது தானே அந்த பயம் வருகிறது. அவளை கஷ்டப்படுத்தி அழித்து விட வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். இயேசுவானவர் இந்த பூமியிலே இருந்தபோது தாழ்மை உள்ளவராக இருந்தது போல நாமும் தாழ்மை உள்ளவர்களாக, அதே சமயத்தில் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் ராஜாவுமாக இருந்தது போல நாமும் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த கழுதை குட்டியை அனுப்பினார்கள். இயேசுவிடத்தில் கொண்டு வந்த பிறகு அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறிப்போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிழக்கிலே தரித்து வழியிலே பரப்பினார்கள். இதெல்லாம் ராஜாவுக்கு கொடுக்கிற மரியாதை. 2 Kings 9:13 இது போன்ற ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். எகு என்கிற படைத்தலைவன் ராஜாவாக தேவனால் நியமிக்கப்படுகிறான் என்று தீர்க்கதரிசி இங்கே வந்து சொல்கிறார். உடனடியாக அங்கே இருந்தவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி எகுவுக்கு முன்னதாக விரிகிறார்கள். இவர் ராஜா என்று சொல்கிறார்கள். அதுபோன்ற ஒரு சம்பவம் இங்கே நிகழ்கிறது. முன் நடப்பாரும் பின் நடப்பாரும் ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தருடைய நாமத்தினால் வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி அர்ப்பணித்தார்கள். அவர் யார் என்பதை சொல்லுவதற்கு எவ்வளோ பெரிய கூட்டம் என்று பார்க்க, இந்த கூட்டத்தாருக்கு இதையெல்லாம் சொன்னது யார்? தேவன் அவர்கள் மூலமாக பேசுகிறார். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை தேவன் நமக்கு வெளிப்படுத்தும் போது தேவனுடைய ராஜ்யம் வருவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக என்று வாயினாலே சொல்கிறது மாத்திரமல்ல, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை எல்லோரும் பார்க்கத்தக்கதாக செயல்படுகிறவர்களாகவும் நாம் மாறுவோம். ஓசன்னா என்று சத்தமிட்டார்கள். இப்போது ரட்சியம் என்பது தான் அதனுடைய அர்த்தம். பின்னர் ஓசன்னா என்கிற வார்த்தைக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்கிற அர்த்தமும் உண்டானது. தேவனுடைய ராஜ்யம் உங்களிலே நிறுவப்பட்டு விட்டதா? இந்த பூமம் முழுவதும் தேவனுடைய ராஜ்யமாக மாறுகிற நாள் சீக்கிரமாக வரும். ஆனால் முதலிலே நாம் பார்த்த பிரகாரமாக இந்த எல்லைக்குள் இருக்கிறவர்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் என்று இல்லாமல், தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் உலகெங்கும் இருக்கிறார்கள். யாரெல்லாம் இப்படிப்பட்ட கலாச்சாரம் உடையவர்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் தேவராஜ்யத்தின் குடிமக்கள் என்று சொல்லத்தக்கதாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? உங்களுடைய உள்ளத்தில் தேவனுடைய ஆட்சி இன்றைக்கு நடக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய வாழ்வில் இயேசுவை நாம் ராஜாவாக பார்க்கிறோமா? சகரியா 9:9 அவர் ராஜாவாக எருசலேமுக்குள் பவனி வருகிற போகிற அனுபவத்தை தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்லியிருந்ததை நாம் பார்த்தோம். அவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிற தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்வார்கள் என்பதை அடுத்த வசனம் நமக்கு சொல்கிறது. எப்ராயிமின் என்று ரதங்களையும் எருசலேமின் என்று குதிரைகளையும் அற்றுப்போக பண்ணுவேன். எப்ராயிம் என்பது வடநாடு, எருசலேம் தென்னாடு. இஸ்ரவேல் மக்கள் 2 தேசங்களாக பிரிந்து கிடந்தார்கள். தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக அவர்கள் மாறும்போது எப்ராயிமியர் ரதங்களை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, எருசலேமியர் குதிரைகளை வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒருவருக்கு ஒருவர் பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தங்கள் பாதுகாப்பு பணிகளை அவர்கள் நிறுத்திவிடலாம். பாருங்கள், அடுத்த வார்த்தை யுத்தவில் இல்லாமல் போகும். அவர் ஜாதிகளுக்கு சமாதானம் கூறுவார். அவருடைய ஆளுகை ஒரு சமுத்திரம் தொடங்கி மறுசமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லைகள் பரியந்தமும் செல்லும். யாரெல்லாம் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக மாறுகிறார்களோ அவர்கள் கையில் யுத்தவில் இல்லாமல் போகும், சண்டையிடுவதற்கான ரதங்கள் இல்லாமல் போகும், குதிரைகள் இல்லாமல் போகும். எப்படிப்பட்ட நாளை குறித்து ஏசாய 2:4 வாசிக்கிறோம். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். பட்டை மற்றவர்களை கொல்லுவதற்கான ஒரு கருவி, மண்வெட்டி மண்ணை வெட்டி பயிர் செய்வதற்கான கருவி. தங்கள் கொலை கருவிகளை
பயன்தரும் கருவிகளாக மாற்றுவார்கள். ஈட்டிகளை அறிவாள்களாக மாற்றுவார்கள். ஈட்டி கொலை செய்வதற்கான கருவி, அறிவாள் அறுவடை செய்வதற்கான கருவி. ஜாதிக்கு விரோதமாக ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளை, நாம் என்றைக்கு இந்த நிலைக்கு வரப்போகிறோம்? இயேசு ராஜா என்று நாம் நம்பினால் இந்த நிலைக்கு நாம் வந்தாக வேண்டும். கர்த்தராகிய தேவன் விளம்புவதை கேட்பேன், அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். தேவன் சொல்வதை நாம் கேட்டோம் என்றால் இந்த சமாதானம் உடையவர்களாக நாம் வாழ்வோம். தேவன் நமக்கு சமாதானம் தருவார். நாம் மதிகேட்டுக்கு திரும்பக்கூடாது என்றும் அந்த வசனம் சொல்கிறது. அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. இன்றைக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். தேவன் தருகிற சமாதானத்தை பெற்று நாம் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாக இருக்கப் போகிறோமா, அல்லது மதிகேட்டுக்கு நாம் திரும்பி ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாக நாம் இருப்போமா? ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களாக நாம் இருந்தோம் என்றார் நம்முடைய நிலை என்ன ஆகும் என்பதை அடுத்து நடந்த சம்பவம் நமக்கு காட்டுகிறது. இது வெறுமனே மரத்தை சபித்து பட்டுப்போக வைக்கிற ஒரு செயல் அல்ல. நாம் கனி கொடுக்காதவர்களாக இருந்தால் நமக்கு என்ன நடக்கும் என்பதைத்தான் இந்த சம்பவம் நமக்கு காட்டுகிறது. இது ஒரு செயல்முறை உவமை. இயேசுவான் அவர் வருகிறார். பெத்தானியாவிலிருந்து எருசலேம் நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார். ஏதாகிலும் அகப்படுமா என்று பார்க்க வந்தார். அந்த வசனம் சொல்கிறது, அத்திப்பழ காலமாக இராதபடியால் அவர் அதன் நிலத்தில் வந்தபோது இலைகளை இல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அது அத்திப்பழ காலம் இல்லாத போது அதில் அத்திப்பழம் இருக்குமா என்று அவர் பார்க்க வந்தால் அது சரியா? அந்த காலத்தில் தானே அத்திப்பழம் தரும். ஆனால் ஆண்டவர் இயேசு அதை பார்த்து, இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாது இருக்க கடவன் என்று அந்த மரத்தை சபித்து விடுகிறார். இவர் செய்தது சரிதானா? ஏசா 28:4 அத்திமரத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். பருவ காலத்துக்கு முன் பழுத்ததும் காண்கிறவன் பார்த்து அதன் கையில் இருக்கும்போதே விழுங்குகிறதுமான முதல் கனி என்று சொல்கிறார். அப்படியே என்ன தெரிகிறது? பருவ காலத்துக்கு முன்னமும் அத்திமரத்தில் பழம் காய்ப்பதற்காக வாய்ப்பு இருக்கிறது. அந்த பழம் கையில் இருக்கும்போதே விழுங்குகிற அளவிற்கு மிகவும் அருமையான கனியாக இருக்கும். அதை முதல் கனி என்று இயேசு அழைக்கிறார். அப்படியானால் இந்த மரத்தில் ஆண்டவர் முதல் கனியை எதிர்பார்க்கிறார் என்று தெரிகிறது. ஒரு மரத்தில் முதல் கனி இருக்கும் என்றால் அதில் அதிக இலைகள் இருக்கும். இந்த மரத்தில் அதிக இலைகள் இருந்தன. அப்படியானால் அதிலே கனி இருக்க வேண்டும். கனி இருப்பது போல ஒரு பாசாங்கு காட்டுகிறது, ஆனால் அங்கே கனி இல்லை. இது நம்மை பற்றி சொல்வது போல தெரியவில்லை. நம்முடைய ஆராதனைகளில் நாம் மற்றவரோடு பேசும்போது நம்மை சிறப்பானவர்களாகவும் தேவனுடைய பிள்ளைகளாகவும் நாம் காட்டிக்கொள்கிறோம் அல்லவா? அப்படியானால் அதற்கேற்ற கனி நம்மிடத்தில் இருக்க வேண்டுமே. அது இல்லாத நிலையைத்தான் இந்த அத்திமரத்தின் மாய்மாலத்தன்மை நம் காட்டுகிறது. போலி பக்தியாகிய மாய்மாலத்தை கர்த்தர் அருவருக்கிறார். நான் பண்ணுகிற ஜபம், நான் பண்ணுகிற பிரசங்கம், நான் சொல்கிற வேத ஆராய்ச்சி, மற்றவர்களுக்கு வேதத்தை கற்றுக் கொடுத்தல் போன்றவையெல்லாம் நாம் பக்திவான்களாக இருப்பதாக வெளியே காட்டுகின்றன. ஆனால் தேவன் மேலும் அன்பு இல்லை, மனிதர் மேலும் அன்பு இல்லை. இந்த மாய்மாலத்தை கர்த்தர் அருவருக்கிறார். தேவன் நம்மை சாபத்திற்குள்ளாக அனுமதிக்கிறார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இந்த சம்பவம் இன்னும் முடியவில்லை. அதிலே இடைச்சர்கள் சம்பவம் ஒன்று வருகிறது. இதுவும் கூட செயல்முறை உண்மை தான். ஆலய சுத்திகரிப்பு நடக்கிறது. ஆலயத்தில் விற்பனை விழா நடந்து கொண்டிருக்கிறது. இது காய்பா பிரதான ஆசாரியனாக வந்த பிறகுதான் ஆலயத்தின் ஒரு பகுதியில் இதுபோன்று விற்பனை செய்வது துவங்கப்பட்டது என்று வரலாறு சொல்கிறது. இப்போது இயேசு அங்கே ஆலயத்திற்கு வருகிறார். அங்கே விற்கிறவர்கள் கொள்கிறவர்கள் எல்லாம் துரத்துகிறார். யாவது ஒரு பண்டத்தையும் விடாமல்
அவர் சொல்கிறார், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கிவிட்டீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். அத்திமரத்தை சபித்ததன் மூலமாக நற்கிரியைகள் இல்லாமல் மாய்மாலமாக போட்ட வேஷத்தை ஆண்டவர் அருவருக்கிறார் என்பதை காண்பித்தார். இப்போது ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். இது போன்ற காரியங்கள் எல்லாம் இங்கே நடக்கக்கூடாது என்பதை சுட்டிக்காட்டுகிறார். இதுவும் ஒரு செயல்முறை உண்மைதான். இங்கே ஆலயத்தில் விற்கிறவர்கள் துரத்தப்படுவதல்ல, ஆலயத்தை வருமானத்திற்கான ஒரு காரியமாக பார்க்கிறவர்கள் இவ்வாறு துரத்தப்பட தகுந்தவர்கள் தான். ஊழியமானது வருமானத்திற்கு உரியதல்ல. ஆனால் ஊழியம் செய்கிறோம், எங்களுக்கு காசு கொடுங்கள், எங்களுக்கு காசு கொடுங்கள் என்று கேட்பதை நாம் என்ன சொல்வது? தேவன் நமக்கு தேவையானதை செய்வார் என்ற நம்பிக்கை இல்லாததினால்தானே. அவர் ராஜாதி ராஜா, அவருடைய ஊழியக்காரர்கள் நாம், அவர் நம்மை கவனித்துக் கொள்வார் என்கிற நம்பிக்கை இல்லாததினால்தானே. எங்களுக்கு கொடுங்கள், எங்களுக்கு கொடுங்கள் என்று நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், அவ்வாறு நாம் செய்யும்போது நாமும் அழிவுக்கு ஏதுவானவர்களாக மாறுகிறோம். போலி பக்தியாகிய மாய்மாலத்தை கர்த்தர் அருவருக்கிறார் என்பதற்கு இந்த செயல்முறை ஓமையும் ஒரு சான்றாகும். இதை கேட்ட உடனே இயேசுவை கொலை செய்து விட வேண்டும் நினைக்கிறார்கள். இப்போதும் கூட ஊழியத்தை ஆதாய தொழிலாக நினைக்கிறவர்கள் நாம் சொல்லுகிற கருத்து கொஞ்சம் கோபத்தை உண்டாக்கலாம். போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாதிருப்பாயாக என்றெல்லாம் சொல்லலாம். உண்மையிலேயே ஊழியத்திற்காக நாம் பணம் வாங்குகிறோமா, நம்முடைய வசதிக்காக பணம் வாங்குகிறோமா என்பதை நாம் கேட்டு பார்க்க வேண்டும். அவரை கொலை செய்ய வழி தேடினார்கள். ஆனால் ஜனங்கள் எல்லாரும் அவரை மதித்ததினால அவர்களுக்கு பயந்து இயேசுவை ஒன்றும் செய்யாது விட்டுவிட்டார்கள். இப்போது முதல் சம்பவம் முடியப் போகிறது. மறுநாள் வழியாக போகும்போது அந்த அத்திமரம் பட்டு போயிருப்பதை கண்டு பேதுரு அதை பற்றி சொல்கிறார். போலி பக்தரின் முடிவு என்னாகும் என்பதற்கான சான்று இது. இயேசு மரத்தை சபிக்கிறார், ஆனால் ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். இரண்டும் எதிரான செயல்கள். ஆனால் முரண் என்னவென்றால், மத தலைவர்கள் இப்பொழுது இயேசுவை கொல்ல சதித்திட்டம் தீட்டுகிறார்கள். இயேசுவை கொன்றுவிட்டால் பலிமுறைகள் ஓய்ந்துவிடும், பலிமுறைகள் ஓய்ந்துவிட்டால் ஆலய ஆசரிப்பும் தேவையற்றதாக மாறிவிடும். இதையெல்லாம் யாரும் புரிந்து கொண்டதாக தெரியவில்லை. இந்த இரண்டு சம்பவங்களில் தேவன் சுட்டிக்காட்டுகிற உண்மைகளையும் நாம் அறிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை எவ்வளோ வித்தியாசமானதாக இருக்கும். அத்திமரம் பட்டுப்போனதை வைத்து ஜபத்தை பற்றியும் சில கருத்துக்களை இயேசு சொல்கிறார். ஜபத்தில் தேவனுடைய திட்டம் என்ன? விசுவாசத்தோடு நாம் கேட்க வேண்டும். விசுவாசம் என்றால் நாம் மனதில் உறுதியாக ஒன்றை நம்ப ஆரம்பித்து விட்டால் அதன்படி தேவன் செய்து விடுவார் என்று பல சமயங்களில் நாம் நினைக்கிறோம். இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் விழு என்று சொன்னால் விழுந்து விடும் என்று சொன்னார். இது உயர்வு நவீச்சி அணி சற்று மிகைப்படுத்தி சொல்கிற ஒன்று. விசுவாசம் எவ்வளோ பெரிய காரியத்தை சாதிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள வைக்கிற ஒன்று. சொன்னார், நீங்கள் விசுவாசித்தால் அது உங்களுக்கு நடக்கும். ஆனால் விசுவாசம் என்பது என்ன என்பதற்கு விளக்கம் சொல்லும்போது எபிரேயரில் வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசு. நம்முடைய உள்ளத்தில் தேவன் பேசி நான் உனக்கு இதை செய்வேன் என்று சொல்லும்போது பகிரங்கமாக இது நடக்கப் போகிறது என்று சொல்வது தான் விசுவாசத்தினால் ஜெபித்தலாகும். நாம் நினைத்து கொண்டு செய்வதல்ல. ஒன்றியவன் 5:14 பாருங்கள், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். தேவன் தம்முடைய சித்தம் என்ன என்பதை நமக்கு சொல்ல வேண்டும். அந்த சித்தத்தின்படி நாம் கேட்க வேண்டும். ஏன்னா விசுவாசம் என்பதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம். தேவன் நம்முடைய உள்ளத்தில் என்ன பேசுகிறாரோ அதை செய்வார் என்கிற நம்பிக்கையை கொள்வது தான் விசுவாசம். மன்னிப்புக்கும் ஜெபத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. நாம் தேவனத்தில் மன்னிப்பு பெற வேண்டும் என்றால் நாம் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும். மற்றவர்களை நாம் மன்னிக்கவில்லை என்றால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். தேவன் நம்மை அழிக்க விரும்புகிறவர் இல்லை.
துன்மார்க்கனுடைய மரணத்தை நான் விரும்பவில்லை என்று கூட சொல்லியிருக்கிறார். நம்முடைய தேவனை கோப்பான தேவன் யார்? அவர் மீறுதலை மன்னிக்க விரும்புகிறவர், எப்பொழுதும் கிரியை செய்ய விரும்புகிறவர். அதை நினைத்து நினைத்து நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர் என்று இயேசுவிடத்தில் வேதபாரகர் கேள்வி கேட்கிறார்கள். அந்த கேள்விக்கு இயேசு சொன்ன பதிலில் இயேசு ஞானம் தெளிவாக விளங்குகிறது. எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கும் போது தான் வேதபாரகரும் மூப்பரும் அவர்களிடத்தில் வந்து இந்த கேள்வியை கேட்கிறார்கள். இவைகளை செய்வதற்கு உமக்கு அதிகாரம் கொடுத்தவர் யார் என்று கேட்கிறார்கள். இயேசு அதற்கு பதில் சொல்வதற்கு முன்னராக, நானும் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதற்கு பதில் சொல்லுங்கள், அதற்கு பிறகு உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் என்று சொல்கிறார். அவர் என்ன கேள்வி கேட்டார்? யோவான் கொடுத்த ஸ்நானம் தேவனால் உண்டாயிற்றோ மனுஷரால் உண்டாயிற்றோ? பிரச்சனை இப்பொழுது வேதபாரகம் இருக்கிறது. தேவனால் உண்டாயிற்று என்று சொன்னால் ஏன் நீங்கள் யோவானை நம்பவில்லை என்று கேட்பார். மனுஷரால் உண்டாயிற்று என்றால் மற்ற மனிதர்கள் அவர்கள் மேல் கோபப்படுவார்கள். ஏனென்றால் யோவானை ஒரு தேவ தூதராக அநேகர் ஏற்றுக்கொண்டிருந்தார்கள். எனவே அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசி எங்களுக்கு தெரியாது என்று சொன்னார்கள். இயேசுவும், நானும் உங்களுக்கு பதில் சொல்லப்போவதில்லை, எந்த அதிகாரத்தினாலே என்று நான் உங்களுக்கு சொல்லப்போவதில்லை என்று சொல்லிவிடுகிறார். இயேசுவானவர் எவ்வளவு ஞானமாக பதில் சொல்கிறார் என்று பாருங்கள். நாம் கூட இப்படி செயல்படலாம். கேட்கிற கேள்விக்கெல்லாம் வெளிப்படையாக பதில் சொல்ல வேண்டும் என்று அவசியமில்லை. வெளிப்படையாக பதில் சொல்ல வேண்டும் என்று நாம் செயல்பட்டு பல சமயங்களிலே நாம் பிரச்சனைகளை வரவழைத்துக் கொள்கிறோம். ஞானத்தை தேவனிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரவேல் தேசமானது ஊழியம் செய்வதற்காக தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அந்த ஊழியத்தை செய்யாமல் தாங்கள் விசேஷித்தவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். இப்போதும் கூட திருச்சபைகள் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக உண்டாக்கப்படுகின்றனவே தவிர ரட்சிப்புக்காக அல்ல. ரட்சிப்பு தனி மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள ஒரு உறவு. இயேசுவானவர் ஒரு ஓமை கதை சொன்னார். ஒரு திராட்சை தோட்டத்தை ஒரு மனிதன் நாட்டினான். அதை குத்தகைக்கு விடுகிறான். குத்தகை தினம் வந்தபோது வேலைக்காரனை அனுப்புகிறான், அசட்டை பண்ணுகிறார்கள். இன்னொரு வேலைக்காரனை அனுப்புகிறான், அசட்டை பண்ணுகிறார்கள். தன்னை குமாரனை அனுப்புகிறான். இவனை கொன்றுவிட்டால் இந்த இடமே நமக்கு சொந்தமாகிவிடும் என்று அவனை பிடித்து கொலை செய்து விட்டார்கள். இஸ்ரவேல் தேசம் இயேசுக்கு என்ன செய்யப்போகிறது என்பதை இங்கே இயேசுவானவர் நமக்கு சொல்லி காட்டுகிறார். சொல்லிவிடுச்சு என்னார், திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் என்ன செய்வான்? அவன் அந்த தோட்டக்காரரை சங்கரித்து திராட்சை தோட்டத்தை மற்றவர்களுக்கு ஒப்பு கொடுப்பான் அல்லவா? இதுதான் நடக்க இருந்தது. ஊழியத்திற்காக இஸ்ரவேலரை தேவன் நியமித்தார். அவர்கள் ஊழியம் செய்யவில்லை, அதற்கு பதிலாக தாங்கள் சிறந்தவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஊழியத்தை வேறு நபருக்கு கொடுத்து விட்டார். சபை விசுவாசிகள், ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்காக தேவன் ஏற்படுத்தியிருக்கிற வேலை உங்களை உயர்ந்தவர்களாக மாற்றிக்கொள்வதல்ல, உங்களுக்கு முக்கியத்துவம் கிடைப்பதல்ல. உங்களை அலட்சியம் பண்ணினால் நீங்கள் கோபப்பட வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை. உங்களுக்கு ஒரு வேலை இருக்கிறது, ஆண்டவருக்காக நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். அதை விட்டுவிட்டு உங்களுக்கு மற்றொரு ஊழியம் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்ப்பதோ, உங்களை முக்கியப்படுத்துவதோ, ஊழியத்தை அதற்கு பயன்படுத்துவதோ இப்படிப்பட்ட சாபத்தை உங்களுக்கு கொண்டு வரும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவானவரே ஆகாது என்று அவர்கள் தள்ளினார்கள். அது மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அதே போல் இன்றைக்கு சிலர் உங்களை ஆகாதது என்று தள்ளலாம், உங்களை ஒதுக்கலாம். அதற்காக தேவனை விட்டு ஒரு நாளும் ஒதுங்கி போகாதிருங்கள். தேவனோடு இருங்கள், தேவனோடு இருங்கள், தேவனோடு இருங்கள். தேவனுக்காக ஊழியம் செய்யுங்கள், உங்களுக்காக ஊழியம் செய்யாதீர்கள். கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். சிங்கம் 113:7 பாருங்கள். அவர் சிறியவனை பொழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இன்றைக்கு உங்களை சிறியவர்களாக பார்க்கலாம், எளியவர்களாக பார்க்கலாம், ஆனால் உங்களை அவர் தூக்கி விடுவார். அவருக்கென்று நீங்கள் ஊழியம் செய்தால்
உங்களுக்கென்று ஊழியம் செய்து எல்லோருடத்திலும் காசு கேட்டு வாங்கி நான் உயர்த்திலே வந்துவிட்டேன் என்றெல்லாம் நான் பேசி கொண்டிருக்கக்கூடாது. அவர் உயர்த்துகிற விதம் வித்தியாசமானதாக இருக்கும். இங்கே நாம் சொல்லுவோமா, தேவன் நல்லவர், எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. பூலோக கடமைகள் பற்றியும் இயேசு குறிப்பிடுகிறார். வரி செலுத்தலாமா என்கிற ஒரு கேள்வியை இயேசு இடத்துல வேதபாரகர் கேட்கிறார்கள். இதற்கு பதில் சொன்னதிலும் இயேசுவின் ஞானம் விளங்குகிறது. பேச்சில் அகப்படுத்த வேண்டும் என்று பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலர் வந்து அவரிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறார்கள். நீர் சத்தியமுள்ளவர், எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை, நீர் முகதாட்சியம் இல்லாதவராய் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாக போதிக்கிறீர் என்றெல்லாம் பெரிய பெரிய வார்த்தைகளை சொல்லிவிட்டு, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, நாம் கொடுக்கலாமோ கொடுக்கக்கூடாதோ என்று கேட்கிறார்கள். இயேசுவை மாட்டி விடுவதற்கு விரும்புகிறார்கள். கொடுங்கள் என்று சொன்னால் யூதர்களுக்கு கோபம் வரும், கொடுக்காதீர்கள் என்று சொன்னால் அரசாங்கத்தில் இருக்கிறவர்களுக்கு கோபம் வரும். எப்படியாகலாம் இவர் மற்றவர்களில் மாட்டிக்கொள்வார் என்பது தான் கேள்வி கேட்டவருடைய நோக்கம். அவருடைய மாயத்தை அவர் அறிந்து கொள்கிறார். நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீர்கள் என்று கேட்டு விடுகிறார். பிறகு ஒரு நாணயத்தை கொண்டு வரும்படி சொல்கிறார். கொண்டு வந்தார்கள். அதில் இருக்கிற சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கு கொடுங்கள், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள் என்று சொல்கிறார். அவர் சொன்ன பதிலை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். கண்ணியில் அகப்படாமல் தப்பிக்கொள்கிறார். பரலோக பலன்களை குறித்தும் பேச வருகிறார்கள். சதுசேயர் இயேசுவானவரிடம் வந்து பேசி அவர் மாட்டிக்கொண்டார் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு ஒரு கேள்வி கேட்டார்கள். அவர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்கிறவர்கள். அதனால் உயிர்த்தெழுதலை பற்றி கேள்வி கேட்கிறார்கள். ஒரு சகோதரன் இருக்கிறான், அவனுடைய மனைவி இறந்து விடுகிறாள். மோசேயே சொல்லியிருக்கிறார், குழந்தை இல்லாமல் இறந்து விட்டால் அந்த பெண்ணை கணவனுடைய சகோதரன் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது மாதிரி ஒரு இடத்துல நடக்கிறது. 7 சகோதரர்களை திருமணம் பண்ணி சந்தானம் இல்லாமல் அந்த 7 பேரும் இறந்து போனார்கள். அதற்கு பிறகு அந்த ஸ்திரீயும் இறந்து போனார். கேள்வி என்ன, உயிர்த்தெழுதலில் அவர் எழுந்திருக்கும்போது அவர்கள் எவனுக்கு அவள் மனைவியாக இருப்பாள், 7 பேருக்கு மனைவியாக இருந்தாளே என்பது தான் கேள்வி. இயேசு மாட்டிக்கொண்டார்னு நினைத்தார்கள். ஆனால் இயேசுவானவருக்கு வேதாகமும் தெளிவாக தெரிந்திருந்தது. சொல்லுகிறார், பாருங்கள், நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் போது கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அங்கே திருமண உறவு இருக்கப் போவதில்லை. அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதரை போல் இருப்பார்கள். தேவதூதர்கள் தாம்பத்திய வாழ்க்கை வாழ்ந்து பிள்ளை பெற்றுக்கொள்வது இல்லை. நாம் பரலோகத்திற்கு செல்லும்போது நாம் அப்படி இருப்போம் என்று இயேசு சொல்கிறார். அவர்கள் வாயடைத்து போயிருந்திருப்பார்கள். அப்படி அவர் சொன்னது மாத்திரமல்ல, உயிர்த்தெழுதல் உண்டு என்பதற்கு அவர் யாத்திராகமத்தில் இருந்து பதில் சொல்கிறார். இந்த சதுசேயர் முதல் 5 புத்தகங்களை மாத்திரம்தான் நம்புவார்கள். அவர்கள் நம்புகிற புத்தகத்திலிருந்து பதில் சொல்கிறார். பாருங்கள், தேவனை பற்றி பேசும்போது நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனும் ஆகியிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா. ஆண்டவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார் என்று யோசித்தனர். உயிரோடு வாழ்கிறவர்களுக்குத்தான் இவர் தேவன், செத்துப்போனவர்களுக்கு இல்லை. ஆனால் ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோவும் இறந்து போனார்கள். அவருடைய தேவன் என்று மோசே இடத்தில் தேவன் தம்மை பற்றி அறிமுகப்படுத்தினார். அப்படியானால் என்ன அர்த்தம், அவர்கள் உயிரோடு எழும்புவார்கள், அவர்கள் இனிமேல் உயிரோடு இருப்பார்கள், இப்போது அவர்கள் மரித்த நிலையில் இருந்தாலும் அப்படியே அவர்கள் இருக்கப் போவதில்லை, இதை புரிந்து கொள்ளாததினால்தான் நீங்கள் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்று யோசித்தனர். வேறு புத்தகங்களை பயன்படுத்தி அல்ல, அவர்கள் எந்த புத்தகங்களை நம்பினார்களோ அந்த புத்தகத்திலிருந்தே அவர்களுக்கு அருமையான பதிலை இயேசு கொடுத்திருக்கிறார்.
இப்போது இவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த முற்பிதாக்கள் உயிரோடு எழும்புவார்கள். எனவே இந்த இடத்துல உயிர் தழுதலை பற்றி சொல்லியிருக்கிறது என்பதன் மூலமாக இறந்தவுடனே பரலோகத்துக்கு போய்விடுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள் சொல்வது தவறு என்பது கூட வெளிப்படுகிறது அல்லவா? நாம் இதை குறித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்தவம் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால்தான் சீடர்கள் அவரை குறித்து வல்லமையாக பேசினார்கள். நடக்காத ஒன்றை நடக்கிறது என்று சொல்லி அதற்காக சாவதற்கும் யாராவது ஆயத்தமாக இருப்பார்களா? சீஷர்கள் அப்படி மாறினார்கள். மாறியதற்கு காரணம் உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்தார்கள். பவுலும் கூட உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்ததினால்தான் அவருக்கான ஊழியத்தை செய்ய துவங்கினார். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களையும் கூட இன்றைக்கு சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறார். உங்களோடு பேசுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவர்களுக்கு பேசுவீர்களா? அவருக்கென்று உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தத்தம் செய்வீர்களா? அதற்கு பிறகு இன்னொரு சம்பவம் நிகழ்கிறது. வேதபாரகன் ஒருவர் பிரதான கற்பனை எது என்று கேட்கிறார். அதிலும் இயேசுவின் வேத அறிவு தெளிவாக விளங்குகிறது. எல்லாவற்றையும் நன்றாக பதில் சொன்னார். எனவே இந்த கேள்விக்கும் அவர் பதில் சொல்லட்டும் என்று தான் அந்த வேதபாரகன் கேட்கிறான். அப்போது இயேசு இரண்டு கற்பனைகளை முக்கியமான கற்பனைகள் என்று சொல்கிறார். தேவனிடத்தில் முழு மனதோடு நாம் அன்பு கூற வேண்டும் என்பது பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாக இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற வேண்டும். இவைகளிலும் பெரிய கற்பனை வேறு ஒன்றும் இல்லை என்று இயேசு சொல்கிறார். வேதாகமத்தை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம் என்றார். வேதாகம வார்த்தைகளை எல்லாம் எடுத்து காய்ச்சி வடித்து இரண்டு வரிகளாக மாற்றினால், தேவனிடம் அன்பு காட்டு, மனிதரிடம் அன்பு காட்டு என்று தான் அது முடியும். இன்றைக்கு அதற்கு பதிலாக வேறே காரியங்களை எல்லாம் நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். இயேசுவானவர் இப்படி சொன்னபோது அந்த வேதபாரகன் அது சரிதான் என்று ஆமோதிக்கிறான். அப்பொழுது இயேசு சொல்கிறார், நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. அதன் பிறகு யாரும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. யார் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவர்கள் இல்லை? தேவனிடத்தில் அன்பு காட்ட வேண்டும், மனிதரிடத்தில் அன்பு காட்ட வேண்டும் என்பது தான் வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகிற மேலான உண்மை என்பதை புரிந்து கொள்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவர்கள் இல்லை. அப்படிப்பட்ட அன்புடையவர்களாக நாம் மாறும்போது தேவன் நம்மை கைவிடுவதே இல்லை. இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான் என்று ஒன்றில் வாசிக்கிறோம். நாம் தேவனால் பிறந்திருந்தால் தேவனிடத்தில் அன்பு காட்டுவோம், மக்களிடத்திலும் அன்பு காட்டுவோம். அன்பு காட்டுகிறோமா என்று யோசிப்பார்கள். அது எப்படிப்பட்ட அன்பு? அந்த அன்பு என்ன செய்கிறது? வெளிப்படுத்த 1:6 வாசிக்கிறோம், நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றைக்கு உண்டாயிருப்பதாக என்று சொல்கிறார். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை பாவங்களை கழுவுகிறார். நாம் பாவங்களை கழுவப்பட்டிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். பாவத்திற்கு எதிர்ப்பதம் அன்பு. எனவே அன்புடையவர்களாக நாம் மாறியிருக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். சத்தியம் சத்தியம் என்று பேசுவதில் அர்த்தமே இல்லை. ஒருவரை ஒருவர் நாம் விரோதித்து கொண்டிருந்தால் பாவங்களற நாம் கழுவப்படவில்லை. பாவம் நமக்குள்ளாக இன்னும் இருக்கிறது. பாவம் இருக்கிற இடத்துல அது நீக்கப்பட்டதென்றால் தேவனுடைய அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்பு நமக்கு இன்றைக்கு இருக்கிறதா என்று யோசிப்பாருங்க. 1958 ஏப்ரல் 25 இந்த படத்தில் இருக்கிற இன்ஹோஹ் என்கிற 25 மாணவன் கொரியாவில் இருந்த தன்னுடைய பெற்றோருக்கு ஒரு கடிதம் எழுதி அதற்கான பெட்டியிலே போட்டான். அவன் பென்சில்வேனியா பல்கலைக்கழகத்திலே படித்து கொண்டிருந்தவன். அவன் கடிதத்தை பெட்டியில் போட்டுவிட்டு திரும்பிய போது 11 பையன்கள் அவரை வந்து தாக்குகிறார்கள். தங்கள் வைத்திருந்த விளையாட்டு கருவிகள் பொருட்கள் மூலமாக தாக்கி கொலை செய்து விடுகிறார்கள். அவருடைய உடலை சாக்கடையில் இருந்து காவலர்கள் எடுக்கிறார்கள்.
இந்த செய்தி பரவிய போது பிலடெல்ஃபியா முழுவதிலும் மக்கள் இந்த கொடூரமான செயலை செய்தவர்களை பிடித்து கொன்று போட வேண்டும் என்று கூக்குரல் பட்டார்கள். அந்த 11 பையன்களையும் பிடித்து விட்டார்கள். விசாரணை துவங்கிய போது அரசு வழக்கறிஞர் இவர்களை சிறு பையன்களாக பார்க்கக்கூடாது, பெரியவர்களாக பார்க்க வேண்டும், அப்படிப்பட்ட கொடுமையை செய்திருக்கிறார்கள் என்றால் சிறுவர்கள் என்றால் தூக்கு தண்டனை கிடைக்காது. மக்களும் அதையே தான் சொன்னார்கள், இவர்களை சிறுவர்களாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்ஹோவோகின் பெற்றோரும் இன்னும் 20 உறவினர்களும் இந்த வழக்கை விசாரித்து கொண்டிருந்த நீதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதினார்கள். அதில் என்ன எழுதியிருந்தார்கள் தெரியுமா? இந்த பயணங்களை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். உங்கள் தேச சட்டத்தில் எவ்வளவு குறைவான தண்டனை கொடுக்க முடியுமோ அவ்வளவு குறைவான தண்டனையை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அந்த தண்டனையை அனுபவித்த பிறகு அவர்கள் வெளியே வரும்போது அவர்களை படிக்க வைப்பதற்காக நாங்கள் பணம் சேர்க்கிறோம். தண்டனை முடிந்த பிறகு அந்த பணத்தை வைத்து அவர்கள் படிப்பதற்கோ அல்லது வேலை செய்வதற்கோ உரிய ஒரு சூழ்நிலையை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் என்று எழுதியிருந்தார். இப்படிப்பட்ட அன்பு இன்றைக்கு நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதா? நம்முடைய சகோதரர்களை சகோதரர்களாக பார்க்கிறோமா, எதிரிகளாக பார்க்கிறோமா? ஜெபம் பண்ணுவோம். கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் பரமபிதாவே, உங்களுடைய கிருபையும் இரக்கமும் எங்களுடைய உள்ளத்தை சுத்திகரிப்பதற்கு நாங்கள் எங்களை ஒப்படைக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும் அன்புடையவர்களாக எங்களை மாற்றும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.